என்ன வீரம் அப்படின்றது என்ன உண்மையான வீரம் அப்படின்னா உண்மை நீ அறியறது பெரும் வீரம். வீரம் என்ன அடுத்தவனை வெட்டி போடுறது வீரம் இல்லை, அதை பத்து பேரை மிரட்டுறது, அடுத்தவங்க வீட்டில் திருடுறது வீரம் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஏமாத்துறது வீரம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியும். உண்மையான வீரம் யாருன்னா ஞானி தான் உண்மையான வீரம். ஏன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, அவன் தான் உண்மையான வீரன். விவேகானந்தர் கூட வீரத்துறவி அப்படின்னு சொல்லி ஒரு பேர், விவேகானந்தருக்கு வீரத்துறவின்னு பேர் உண்டு. ஏன்னா இளமையிலே ஒரு பெரிய இது சாதனை பட்டார், அதனால அவருக்கு அந்த அதனால. ஆனால் வீரம்னா தன்னை அறிஞ்சு தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வீரன். சோரபன் ருஸ்தமன் ஒரு கதை சொன்னேன் இல்லை உங்களுக்கு, ஆமாம் ஆமாம் இல்லையா சொன்னேன் இல்லை, பெரிய வீரன் வீரன். அவன் எல்லா நாட்டையும் ஜெயிச்சின்னு வந்தான். ஆமாம் ஜெயிச்சின்னு வந்துட்டு கட்சியில் இது உள்ளகிட்டே வந்து என்ன நாடு அது ஷேக்ஸ்பியர் கதை தானே, ஷேக்ஸ்பியர் கதை நாடு ஒரு நாட்டில் போட்டி வைக்கிறான். இந்த போட்டியில் எவன் ஜெயிக்கிறான்னா அந்த போட்டியினுடைய பரிசு என் மகள்றான்றான். அதனால் அந்த நாட்டிலையும் வந்து அவன் ஜெயிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கிட்டு போயிடுறான். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பெரிய அரசன், கட்டிக்கின்னு போனோம் பெரிய வீரன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், பொண்டாட்டி முழுவாமல் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் வந்து பெரிய வீரன், எனக்கு வந்து பிறந்தால் பொம்பளை புள்ள பிறந்துடக்கூடாது, ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும். நான் உங்கள் அம்மா வீட்டில் இட்டு போய் விட்றேன், ஆம்பளை பிள்ளை பிறந்தால் என் வீட்டுக்கு வா, பொம்பளை பிள்ளை பிறந்தால் உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துட்டாங்க. பொண்ணு வந்து அப்படியே சொன்னான், அப்பா பெரிய பேரரசு. அவன் சொன்னான், புள்ள பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் நீ போவேன்னா நீ இங்கே இருமா அப்படின்ட்டான். நீ இந்த நாட்டினுடைய மகாராணின்ட்டான். ஆனால் பிறந்தது புள்ள போகல. ஆனால் அப்பனுடைய இதெல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்குறான் அம்மா. இந்த பையன் வளர்ந்து 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 என்ன பண்ணிட்டான், சின்ன சின்ன நாடெல்லாம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு போகிறான், எங்கேயும் தோக்கலை. கடைசியில் ஒரு நாட்டில் சண்டை நடக்குது, அதில் அந்த பையனும் கலந்துக்கிறான், அந்த அப்பனும் கலந்துக்கிறான். கலந்துக்கும் போது எல்லா வீரர்களும் மாண்டுட்டாங்க, மிச்சம் நின்னது இந்த அப்பனும் பையனும். பையனுக்கு அப்பன் தெரியாது, அப்பனுக்கு பையன் தெரியாது. ஆனால் அப்பன் என்ன பண்ணுறான், எப்படி எப்படியோ இந்த பையனை அடிக்கிறான், அடிக்கவே முடியல. அவனுக்கு ஒரு வருத்தம் ஆயிப்போது, என்னடா இவ்வளோ உலக நாடெல்லாம் ஜெயித்தோம் நம்ம, கிரேக்க நாடு உலக நாடெல்லாம் ஜெயித்தோம், இந்த பையனை மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சோரபன் ருஸ்தூம்னு ஒரு ஈட்டியை தட்டிக்கிறான். பையன் அப்படியே நின்னுறான், மாரில் பாஞ்சிடும், பையன் விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த வீரன் வந்து கேட்குறான், ஏண்டா நான் எவ்வளோ பெரிய வீரன், என்ன உன்னால் ஜெயிக்க முடியுமாடா, நான் எத்தனை நாட்டில் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த அடிப்பட்டு ஊழ்ந்து போய்க்கிற பையன் சொல்கிறான், அட போட முட்டாளன்றான், உன்னால் என்னை அடிக்கவே முடியாதுடா, என்னடா நான் தான் நடிச்சேன், நீ அடிக்கலடா. இவனுக்கு ஒன்றும் புரியல, அப்பனுக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. வீரனுக்கு என்னடா கண்ணுக்கு தேதில நான் தான் அடித்தேன், அடிப்பட்டும் விழுந்துட்டான், இவன் நீ அடிக்கல உன்னால் என்னை அடிக்க முடியாதுடான்றான், இது என்ன ஒன்றும் புரியலையே, அப்போ யார் தான்டா அடிச்சது, நீ சொன்ன தெரியுமா எங்கள் அப்பா பேர், அதுதான்டா அடிச்சது என்ன அப்படின்னா, அந்த சோரபன் ருஸ்தம்ன்றது எங்கள் அப்பன் பேர்றான், அந்த பேர் தான் என்ன அடிச்சதை தவிர உன்னால் அடிக்க முடியாதான்றான். அப்போது இப்படிப்பட்ட வீரமான குழந்தை பிறந்ததுக்கு அந்த அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனால் அந்த அப்பங்க ஏழையே அந்த குழந்தை சாகுது. அப்போ இவன் செய்த தவறை உணர்றான். நம்ம மனைவிக்கு பிறந்த குழந்தை பொண்ணோ புள்ளியாது, நம்ம குழந்தை தானே, நம்ம வீட்டு தானே வளர்த்துருக்கணும், இது அங்கே வளர்ந்ததான இவ்வளோ பெரிய வீரமான புள்ளை என் புள்ளன்னு தெரியாமையே நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறான். இந்த ரெண்டு பேரும் மோதும் போது அந்த கிரேக்க நாட்டினுடைய நதிகள்லாம் வந்து என்றைக்குமே கொடுக்காத ஓசையை கொடுக்குறோம், அவ்வளோ ஆரவார ஓசை கொடுக்குறோம். அதை ஷேக்ஸ்பியர் கதை, இது ஷேக்ஸ்பியர் எழுதுறார். அப்போது இந்த மாதிரி வீரம் நினச்சின்னுக்குறாங்க, வீரம் தன்னை ஜெயிக்கிறது தான் வீரம், உலகத்தை யாரை ஒன்னாலும் ஜெயிக்க முடியும், உன்னதான் ஜெயிக்க முடியாது, தன்னை எவன் ஜெயிக்கிறானோ அவனே முழுமையான வீரன். சொல்லு மகாபாரதத்தில்
தந்திரமே வெற்றி அப்படி அப்படின்னா அப்ப வீழ்த்தப்பட்டவங்க எல்லாமே நல்லவங்க தானாங்க. தந்திரம் தான் வெற்றி அப்படின்ற ஒரு முடிவாயிருச்சாங்க. தந்திரம் பண்ணி தான் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரி, அப்ப வீழ்த்தப்பட்டவங்க எல்லாருமே நல்லவங்க தானே? விருப்பப்பட்டவங்க, வீழ்த்தப்பட்டவங்க, அவ தந்திரத்தால வீழ்த்தப்பட்டவங்க, கௌரவர்கள் எல்லாருமே அப்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க ஒரு தோணுதாங்க. யார் கூட இருந்த நீ? சகுனி கூட இருந்ததால கெட்டவன். அப்ப நீ கெட்டவன் தானே? நீ நல்லவனா இருந்திருந்தீங்கன்னா பாண்டவர் பக்கம்ல வந்திருக்கணும், நாட்டையே எதிர்த்துக்கணும், இந்த பக்கம் வந்திருக்கணும். ஆனா அவங்க ஜெயிக்கப்பட்ட விதம் எல்லாமே தந்திரத்தின் அடிப்படையில் தானே? எல்லாமே அவங்க பண்ணதே தந்திரம் தானே? பகடையானது தந்திரத்தில் தானே ஜெயித்தான் சகுனி. அதை எப்படி ஏத்துக்கணும்? துரோணர், பீஷ்மர், கர்ணன் எப்படி ஏத்துக்கணீங்க? நல்லவங்களாச்ச நீங்க. ஏ, இது ஏமாத்தி ஜெயிக்கிற நீ, இது எதுவும் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னியா? சொல்லலையே. அப்ப நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டதுக்கு துணை போன இல்ல நீ? அப்ப உன்னை வீழ்த்த வேண்டியது தானே? கர்ணனை விட ஒருத்த நல்லவன் இருக்கிறான் உலகத்துல. என்னுடைய அறிவு கேட்டினாலும் கர்ணனை விட ஒரு நல்லவனை என்னால காட்சிப்படுத்தி கூட பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா கர்ணனுக்கு அப்படி கிடையாது, எல்லாத்துலேயுமே திறமை உண்டு. ஒருத்தனை கொடுக்கறதில் திறமை உண்டு, ஒருத்தனை ஜெயிக்கிறதில் திறமை உண்டு, எல்லாத்துலேயும் திறமைசாலி. அவ்வளோ நல்லவன் சாவறான. ஆனால் அதில் செத்த வீரனெல்லாம் இயற்கையாக யாராவது கொண்டு செத்தானா? அதான் கேள்வி. துரோணரை நேருக்கு நேராக நின்று ஜெயிக்க முடிஞ்சுதா? எவனா ஜெயிச்சானா? பீஷ்மரை நேருக்கு நேராக நின்று எவனா ஜெயிச்சானா? கர்ணன் நேருக்கு நேராக நின்று எவனா ஜெயிச்சானா? என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா? யாருங்க, நீ சாவலன்னா நான் உன்னை கொல்லுவேன், என்னை எவனும் சாவடிக்க முடியாதான்றான் பீஷ்மர். இல்லை, என்னால் முடியும், நீயா சாவலன்னா நானா கொல்லுவேன்றான். அப்போ எல்லாத்தையும் போட்டு வந்து நிற்கும் போது அர்ஜுனை அம்பு விட்டு கொண்டு போடுறான். எதுவும் இல்லாத போது துரோணரை கொல்ல முடியாது, துரோணர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது. துரோணரை என்ன பண்ணுறான் கிருஷ்ண பரமாத்மா? போய் நீ செய்ததெல்லாம் பாவம், நீ இனிமோ தர்மம் செய்த தர்மம் செய்தன்னு உன் புள்ளியை ஏமாற்றி நரகத்தில் தள்ளிட்ட நீ, நீ யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நீ கைவிட்டீங்க தான் புண்ணியத்துக்கு போவேணுன்னு எல்லாத்தையும் போட்டவொன்னே துருபதனுடைய புள்ள இவன் வந்து தலையை வெட்டிடுறான். இல்லை, யாரை நேருக்கு நேராக நின்று சொன்னான்? கர்ணன் போர்க்களத்தில் நிற்கிறான், அர்ஜுனை போர்க்களத்தில் நிற்கிறான், நேருக்கு நேரம் அம்பு விட்டு சாவடிக்க வேண்டியது தானே? ஏன் கண்ணை கூப்பிட்டுக்குனே ஓடுறான்? பள்ளம் மோடு பள்ளம் மோடு கட்சியில் அந்த வீல் போய் பள்ளத்தில் ஊந்து அதை தூக்கம் போதாட்டுறான்னா? ஏன்னா கர்ணம் வச்சிருந்த காண்டி பங்குத அது அவன் கையில் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் கிருஷ்ணனாலையும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட காண்டி பம் அது. அப்போ தந்திரத்தாலேயே கண்ணன் கொண்டான் இல்லை. அப்போ துரியோதன குரூப் என்ன பண்ணா? தந்திரத்தாலேயே இவங்களெல்லாம் ஏமாத்தனும். மொத்தத்தில் அரசியல் அது. கண்ண பரமாத்மாவனுடைய 8வது அவதாரம் அரசியல். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கணும் இல்லை, அதுதான் அதனுடைய செயல்பாடுகள். என்ன கலியுகத்தில் நடந்த கதை அது? கலியுகத்தினுடைய செயல்பாடுகள்னா உலகத்தினுடைய இயற்கை. ஒருத்தனை ஒருத்தன் ஏமாத்துவான், ஒருத்தனை ஒருத்தன் கொலை பண்ணுவான், ஒருத்தனை ஒருத்தன் குத்துவான், இவன் அவனை இவன் ஏமாத்துவான். அரசியல் இந்த மாதிரி கோல்மால் பண்ணி அவன் ஆட்சியை பிடிப்பான், இப்படி பிடிப்பான். மொத்த அரசியலும் அதில் உண்டு மகாபாரதத்தில். மகாபாரதத்தினுடைய அரசியல் தான் இன்னைக்கு உலகம் புல்லான்னு நடந்துகிட்டு இருக்குது. சொல்லு சொல்லு சாமி. சித்தி உள்ள தொடர்பு ஒற்றுமை இல்லை வேற்றுமை இது யார் யாருக்கு வரும்? உனக்கு வந்துடுமா எனக்கு வந்துடுமா? சித்தி முத்தி பிள்ளையாருக்கு தான் வரும். சித்தின்னா ஒரு பொம்பளை, முத்தின்னா ஒரு பொம்பளை. எல்லா சாமியும் நம்ம சாமியெல்லாம் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி இல்லை? அந்த நிலை அப்படிங்க தெரிஞ்சுக்கிற அந்த நிலை என்ன? அது சித்தின்னா என்ன நிலை, முத்தின்னா என்ன நிலை? ஒரு செயலுக்காக நீ முயற்சி பண்ணுற, ஒரு செயலுக்காக நீ முயற்சி பண்ணுறப்பா அந்த செயல் வெற்றி அடைஞ்சா முக்தி. அந்த வெற்றி அடைந்த செயலை நீ தக்க வைக்கிறது சித்தி. புரிஞ்சுதா?
ஒவ்வொரு கோடி ரூபாய் தேடுறதுக்கு நீ தேடின ஒன்றும் இல்லை பிச்சைக்காரன். ஆனால் ஒரு கோடி ரூபாய் உங்கள் கையில் கிடச்சி போச்சு, அது கிடைச்சது சித்தி. அந்த கிடைச்ச பணத்தை நீ அழிக்காமல் தக்க வைக்கிற பாரு, அது முக்தி. அப்போது இந்த சித்தியும் முத்தியும் இணைஞ்சது தான் உலகத்தில் நடந்துன்னு இருக்குது. அதான் சித்தி முத்தி விநாயகர்னு வாங்க, ரெண்டு பொண்டாட்டிக்கு வச்சுட்டாங்க அது இல்லையா, வேறு வேலையே கிடையாதாண்டா இல்லைங்க. அதனால் இதனுடைய செயல்பாடுகள் என்ன, நீ ஒரு செயலை நோக்கி பயணம் பண்ணுற, அந்த செயலில் வெற்றி அடைந்து சித்தி, அந்த அடைஞ்ச சித்தியை தக்க வைக்கிறது முக்தி. புரிஞ்சுதா? போதுமா, இன்னும் என்ன வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லையே போயின்னாரு. செய்யாமல் இருக்கிறோம், சுற்றவர்க்கும் ஈயாது கண்மறைந்து விட்டனையே. யாராக இருக்கலாம், கற்றவர்க்கும் கொடுக்கல, படித்தவங்க, யார் படித்தவங்க, யார் இறைவனை பற்றி தெரிஞ்சாங்களோ அவங்க மட்டும்தான் படித்தவங்க. ஏமா பிஏ படிச்சுறாங்க, பிகாம் படிச்சுறாங்க, அவங்களாம் அவங்களாம் யார், வயிற்றுக்காக படிச்சுக்கிறாங்க. அதை படித்தா எங்கே ஓடும், ஒரு வேலையை தேடி ஓட சொல்லும். இங்கே யாராவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமா? இல்லை. ஏன் வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன் வீட்டை விட்டே வெளியே தேத்திடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். அப்போ வீட்லேயே இருக்க முடியாது, நமக்கு யார் வேலை கொடுப்பா? அப்போ இது வேலைக்கான படிப்பு இல்லை, நம்ம படித்தவனுக்கான அறிவை அறியக்கூடிய ஒரு படிப்பு. அப்போ இதுதான் கல்வி. அப்போ இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இப்போ நம்மளை தேடி வராங்க, அப்போ நல்ல குருமார் யாரும் இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு வழிகாட்டலாம். ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேர் சொல்லலாம், காசு இருக்குது இல்லைன்ற அது வேறு விஷயம், இருந்தவங்க காசாக கொடுக்கலாம், இல்லாதவங்க ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்கள், அதுவும் ஒரு புண்ணியந்தான். சரிங்களா? சரி, புண்ணியம் பல விதமாக பண்ணலாம். சரி, அடுத்து திருமூலர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊர் வழியாக போகிறார். திருமூலர் ஒரு ஊர் வழியாக போகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் பார்த்து, சாமி நானும் உங்களை மாதிரி ஆகணும், அவருக்கும் ஒரு ஆசை தானே. இப்போ நாம் கூட என்ன பண்ணோம், ஐயா மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசையில் தானே வந்திருக்கோம். அந்த ஆசை இல்லாமல் வந்திருப்போமா? எங்கேயோ இருந்திருப்போம். ஐயா என்ன பண்ணார், அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர வச்சுருக்காரு. இவ்வளோ தூரம் நீங்கள் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் வந்திருக்கீங்க, சரிங்களா? அப்போ இந்த ஆசை எங்கேருந்து வந்ததுன்ற மாதிரி அவருக்கும் ஒரு ஆசை வந்து, சாமி நானும் உங்களை மாதிரி ஆகணும் சாமி அப்படின்றார். ஏன்பா என்ன மாதிரி ஆகணும், நான் தான் எங்கே பணக்காரனா இல்லையா, உண்மையில ஆண்டி நானே, என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு கோவணம் தான், என்ன மாதிரி நீ ஆசைப்படுற அப்படின்னாரு. இல்லை சாமி, நீங்கள் தானே இறைவன்றதை அறிஞ்சிருப்பீங்க, அப்போ நான் கூட உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்றார். அப்படியா, அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்றாரு. பரவாயில்ல சாமி, அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன், என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன். நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, பா எதுவாக இருந்தால் நான் பார்த்துக்குறேன்ப்பா, எவ்வளோ பணம் செலவழிச்சாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், சாமி டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன், நீங்கள் ஒரு வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஐயா கிட்ட வந்து, சாமி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு இறைவனை காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் திருமூலரா அவர் கேட்குறாரு. ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டம்பான்றாரு. இவர் சொன்னால் கேட்கல, நடந்துக்கினே பேசுகிறாரு. அவர் பின்னாடியே வராரு, சொல்கிறாரு, இப்போ அது வந்து என்ன பண்ணதுமா, உன் எலும்பெல்லாம் உடம்புலேருந்து எழுத்துடணும், எடுத்துகிட்டே அதை விறகாக்கிடணும், எலும்பெல்லாம் விறகாக்கிடணும். அப்போ சதையை என்ன பண்ணோம், அதெல்லாம் அப்படியே வெட்டி துண்டு துண்டாக்கி நல்லா எண்ணெயில் போட்டு பொறிக்கணும். இதை சொன்னவனே என்ன பண்ணார், கேட்டவரே திரும்பி பார்க்க ஓட்டார், திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஏன்னா இனிமேல் தான் நான் விஷயத்தையே சொல்ல போகிறேன், அதுக்குள்ளே ஓடிட்டே. என்பே விறகாய் இறைச்சியை அரித்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுத்துட்டு சிக்கன் 65 மாதிரி வறுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் ஓட்டார். இதெல்லாம் எவ்வளோமே நான் கஷ்டம் நினச்சா, வேறு ஏதோ கஷ்டம் பார்த்தா இந்த உடம்புலாம் எலும்புலாம் இருந்துக்கிட்டு முடியாது அப்படின்னு ஒரே ஓட்டம் ஓட்டார். அதுக்கு மேலே தான் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேணாம். அவர் சொல்கிறாரு, அன்போடு உருகி அகம் குழைவார்கன்றி என்போல் மணியை எய்த ஒண்ணாதே என்றார். அன்போடு உருகிப்பா, இறைவனா இந்த எலும்பெல்லாம் உருக்கிலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, இந்த ஊனுடம்பெல்லாம் உருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீ பண்ண வேண்டியதில்லை. என்ன, அன்போடு உருகி இறைவனை கண்டவனா, இந்த இது அடித்தவொடனே சாமியை ஆடுவாங்க இல்லையா, கோயில் திருவிழாலாம் போனோம்னா பம்பை அடித்தவொடனே தானாகவே ஒரு ஆட்டம் வந்துடும், அந்த மாதிரி பம்பை அடித்தவொடனே ஆடா மாதிரி இறைவனை கண்டவுடனே நான் அந்த மனம் வந்து அவனை நினச்சி ஏங்கணும், அந்தளவுக்கு அன்பு உருகணும். ஏன் அன்பு வரலை நமக்கு, நமக்கு வருதா, இறைவன் முன்னாடி போய் நம்ம கண்ணீர் வரலையா, வரல அப்படின்னா
நம்ம அறிஞர் சொல்கிறாரு, நெஞ்ச கணகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல் செய், செஞ்சொல் புனை மாலை அணி சிறந்திடவே பஞ்ச கரவானை வள்ளி பதம் பணிவாம் அப்படின்றாரு. எப்பா இந்த நீ என்ன பண்ண தெரியுமா, இந்த க மனசு வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு, இது இப்படி இருந்ததுன்னா இறைவனெல்லாம் நீ அறியவே முடியாது, இந்த கல் கனி மாதிரி உருகணும், கசிஞ்சு உருகணும். அங்கே என்ன சொல்கிறாரு, அன்போடு உருகி அகம் குடைவா இருக்கு. அகம்னா என்னது, இந்த மனசு, மனமானதே கல் மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த கல் மாதிரி இருக்குது, உருகணுமா. இறைவனை கண்டவொன்னே ஒரு தாயை பார்த்தவொன்னே புள்ள அடங்குற மாதிரி, நம்மளோட ஏக்கம் எப்போ அடங்கணும், இறைவனை காண வரைக்கும் இந்த ஏக்கம் இருக்கணும், அவனை நினச்சி நாம் உருகணும். அன்போடு உருகி அகம் குழைவாக இருக்கண்டி என் போல் மணியை, நான் அடைஞ்ச அந்த சந்தோஷத்தை நீ அடைய முடியாதுன்றாரு. ஆனால் அதை சொல்கிறதுக்குள்ளே அவர் ஓட்டார். அப்பா கூட என்ன சொல்கிறார், இங்கே வந்தவொன்னே எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு தான் கேட்பார், நான் வாங்கன்னு யாரையும் கூப்பிட்டதே இல்லை. ஏன்னா இந்த பாதை ரொம்ப கஷ்டம், மற்ற விஷயங்கள்லாம் என்ன வரும், நாலு பேரோட சேர்ந்து செய்வோம், ஆனால் இது என்ன பண்ணோம், நாலு பேரை விட்டு விலகி உட்கார சொல்லும். அப்போ இது ரொம்ப கடினமான பாதை, இங்கே பணம் சேர்க்கறதுக்கு வழியே கிடையாது, இருக்கிற பணமும் நம்மளை விட்டு போயிடும், இருக்கிற சொந்தமும் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஏன்னா யாரும் நம்மளை போப்பான்னு அனுப்ப மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் வந்திருப்பீங்க, யாரோ நிறைய பேர் போப்பான்னு அனுப்பிச்சு வீட்டுக்கு தெரியாமல் கூட வந்திருப்பீங்க, வீட்டுக்கு தெரியாமல் வந்திருப்பீங்களா, வந்திருப்பாங்க. ஏன்னா வேறு எங்கேனா போனாலும் திரும்பி வீடு தேடி வந்துடுவாங்க. ஒரு மாடு கூட போதெல்லாம் மேயும், போது போனோன்னே கரெக்டாக அது தானாக வந்துடும். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பண்ணக்கூடிய மனுஷன் தானாக எந்நேரம்லாம் வீடு தேடி வந்துடுவான். அந்த இந்த போதை வந்தவங்களுக்கு வீடு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். சொல்லுவார் ஐயா, சிவபோதை வந்துச்சுன்னா அங்கேயே சொர்க்க மாதிரி உட்காந்துருவாங்க, சிவபோதை அப்படின்வாங்க. சிவபோதை வந்துச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாது, போகிற இடம் தெரியாது, அப்போது அங்கேயே உட்காந்துருவாங்க. ஏன்னா ஒரு மடம் கிடைச்சா கூட இதுவே போதுன்னு உட்காந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் உட்காந்துருங்க, உட்காந்துங்கன்னா அடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியாமல் ஆகிடும். ஒரு கட்டம் தாண்டுற வரைக்கும் நாம் யாருன்னு வெளியே காட்டிக்காமலே இருங்க, அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு பயிர் முளையும் போது வேலி எப்படி போட்டு பயிர் பண்ணுறாங்க, ஒரு அடகாக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கான யாருக்குமே சொல்ல வேணாம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம மனைவி மக்கள் கூட இதை தெரியப்படுத்த வேண்டிய வேலையும் கிடையாது. இது நாம் சுயமாக உணரக்கூடிய ஒரு இன்பம், அதை நாம் உணர்ந்துப்போம், யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா இதை கெடுக்கக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க, எந்த வகையில் வருதுன்னு நமக்கே தெரியாது. யாரும் இதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்தில். நம்மளோட குருமார்கள் மட்டும்தான் இதுக்கு வாப்பான்னு கூடுவாங்க, அதெல்லாம் நீ போகாதன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லாதீங்க ஒரு கட்டம் வரைக்கும். என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்ல பரவேற்கும், என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும் ஞானத்தை பற்றி. மீதி நேரடியாக வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு புக்கு சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்ற தமிழ் புக்கு, ரெண்டாவது மௌனம் பேசுமான்ற தமிழ் புக்கு, மூணாவது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலுன்ற தமிழ் புக்கு, குருவின் வாழ்க்கை வரலாறு சீடர்களின் அனுபவம்ன்றது தமிழ் புக்கு. இந்த நாலு தமிழ் புக்கு, இது ரெண்டு இங்கிலீஷ் புக்கு. இந்த இங்கிலீஷ் புக்கு வந்து ராஜயோகம்னுட்டு இங்கிலீஷ் புக்கு. இது இதை வாங்கி படித்தீங்கன்னா அந்த யோகத்தை பற்றி பாதி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பார்த்து இது பண்ணலாம். இது ராஜயோகம்னு பேர். இது வந்து மௌனம் பேசுமான்ற புக்கை வந்து இங்கிலீஷில் போட்டுக்கிறோம், சைலன்ஸ் ஸ்பீச் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இதை வாங்கி படித்தீங்கன்னா மௌனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இங்கிலீஷ் புக்கு, அது நாலு தமிழ் புக்கு. நீங்கள் இதுங்களை வாங்கி படித்தீங்கன்னா அந்த ஞானத்தை பற்றி பாதி விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்புறமா நேரடியாக வரும்போது மீதியை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த புக்கை இன்றைக்கி உங்களுக்காக பேசுகிறத, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் வாங்கி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான், நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு ஓனன்றவங்க சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு கொரியர் சார்ஜாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே போச்சுன்னா 700 ரூபா தான் ஆகுது. வெளிநாடுகளில் போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கொரியர் சார்ஜ் ஆகுது. அதை அவரை காண்டாக்ட் பண்ணிங்கலாம் எவ்வளோன்னு சொல்லுவார். அதையும் அட்ரெஸ்ஸையும் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும். இந்த 6 புக்கும் படிக்கும்போது உங்களுக்கு பாதி ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.